நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயம் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக வந்து இப்போது இந்த நியூ இயர்க்கான கேலண்டர்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டுருப்பீங்க, ஓகேங்களா? அதில் நம்ம நிறைய டிசைன்லாம் பண்ணி வச்சுருப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். பட் அதை வந்து எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது, நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸாவோ இல்லை ஒரு போஸ்ட்டாவோ நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டிசைன் பண்ண அதே கேலண்டரை அப்படியே எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது ரீச் ஆகவே ஆகாது. ஆனால் அந்த விஷயத்தை இந்த மாதிரி ஒரு ஃபைலாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரீச் ஆகும். நிறைய பேர் அதை பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு நமக்கு வந்து நிறையா வந்து என்கொயரிஸ் வரும், ஓகேங்களா? அதனால் இது மாதிரியான ஒரு டேபிள் டாப் வியூவில் இருக்கிற ஒரு காலண்டர் டிசைன் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இதில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரியான ஒரு போஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி அதை வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லையோ ஒரு ஸ்டேட்டஸாக வைக்கிறதோ இல்லை ஏதாவது விளம்பரம் கொடுக்குறதோ நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இது மாதிரியான இது மாதிரியான கேலண்டர் மோக்கப் ஃபைல் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? இது எப்படி இருக்கும், இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரையிலும் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் இந்த ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் எங்கேயாவது இடத்துல உங்களுக்கு வந்து கீழே விசிபிள் ஆகும். அந்த பாஸ்வேர்டு எடுத்து போட்டு நீங்கள் இந்த ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இது மாதிரி உங்களுக்கு வந்து 10 PSD ஃபைல் இருக்கும், ஓகேங்களா? இந்த 10 PSD ஃபைல் மூலமாக நீங்கள் சூப்பரான ஒரு எஃபெக்டாக உங்களோட இமேஜ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். பாருங்கள், இது மாதிரியான ஒரு 10 PSD உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த 10 PSD நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களோட இமேஜ் நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது வந்து கேலண்டர் நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கேலண்டருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஆனால் இது வந்து வால் கேலண்டர் கிடையாது, நிறைய பேர் வந்து வால் கேலண்டர் தான் வச்சுருப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் கேலண்டர், ஓகேங்களா? இதுக்காகவே வந்து செப்பரேட்டாக டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நம்ம செப்பரேட்டாக வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதாவது இமேஜ் மட்டும் வர மாதிரி, சைடில் வந்து டேட்ஸ் வர மாதிரி, அதாவது இதில் பார்த்தீங்களா கீழே வந்து பாருங்கள் மந்த் மட்டும் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது சாம்பிளாக நீங்கள் கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த இமேஜ் நீங்கள் சாம்பிள் எடுத்துக்கோங்க. இது மாதிரியான ஒரு கேலண்டர் நீங்கள் டிசைன் பண்ணிச்சுக்கோங்க. அந்த கேலண்டரில் எங்கே நீங்கள் ஃபோட்டோ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒரு ஒரு கேலண்டர் பார்த்திங்கன்னா ஒரு விதமாக இருக்கும். இது நீங்கள் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் எங்கே நீங்கள் ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, அடுத்தது எங்கே நீங்கள் மந்த் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய இருக்குதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் டிசைன் இருக்கு இல்லைங்களா, அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா டிசைன் பேஜ் 1 கிளிக் பண்ணோம் அப்படின்னா
இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, பிளேஸ் போகிறேன், பிளேஸ் எம்பெடட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபுல் சைஸ் வர மாதிரி நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்படி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் இருக்குங்களா, இது வந்து அந்த அட்டை. ஓகேங்களா, இது வந்து எல்லா லீஃப்லேயுமே அது தெரிகிற மாதிரியான ஒரு டிசைன் இது. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றது நீங்கள் வந்து இங்கே இருக்கிற செகண்ட். ஓகேங்களா, இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன மாதிரி கலர் வேணும், என்ன மாதிரி டிசைன் வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஏதாவது சிம்பிளாகவே ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் கலர் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, இதில் நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் கொடுக்குறேன். நியூ லேயர் கொடுத்துட்டு ஒரு கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த லேயரை நான் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, இப்போ ஃபுல்லாகவே வந்து ப்ளூவாக வந்துருச்சு. ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் வேணுன்ற மாதிரி இங்கே பேக்ரவுண்டில் ஏதாவது இமேஜ் வேணா கூட நீங்கள் இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பிரிண்டிங்கில் வேறு மாதிரி வரும். பிரிண்டிங் சம்மந்தப்பட்டது வேறு, பட் இது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வியூ ஆகிறதுக்கு மட்டும்தான். அதாவது நம்ம வெளியில் ஒரு பிராண்டிங் இல்லைனா ஏதாவது ஒரு ஆடு, ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்டுடியோவில் எங்கேயாவது நீங்கள் ஒட்டி வச்சுருந்தீங்கன்னா அப்போ வந்து பார்க்குறவங்க கேட்பாங்க இது மாதிரிலாம் நீங்கள் டிசைன் பண்ணி தருவீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதோட எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு, இதில் ஒரு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா, இது இந்த ஃபோல்டர் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இது ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் டிசைன் வரும். இல்லை வேறு ஏதாவது டிசைன் வேணால் பாருங்கள், இதில் ஒரு அஞ்சாறு மாடல் கொடுத்துருக்கேன். இந்த அஞ்சாறு மாடல் நீங்கள் ஆன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது ஓகேவோ அந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகேங்களா, இது மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து இது மாதிரி ப்யூர் ஒயிட்டாக வேணாலும் நீங்கள் பேக்ரவுண்டில் இருந்து ஒயிட் கலர் லேயர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை வேறு ஏதாவது கலர் நீங்கள் சாலிட் கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போங்க, சாலிட் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு வேணுன்ற கலர் நீங்கள் இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் வேணுன்ற கலர் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை கிரேடியன்ட் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, சாலிட் கலர் இல்லாமல் நீங்கள் கிரேடியன்ட் அப்ளை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இது மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் நீங்கள் வேணும் மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். உள்ள இருக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறவே மாறாது. ஓகேங்களா, இதே மாதிரி தான் மற்ற ஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா என்ன 9 ஃபைல் இருக்குது டோட்டலாக, வந்து 10 ஃபைல். இந்த 10 ஃபைலுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி அதில் எங்கே உங்களோட இமேஜ் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான வித்தியாசமான ப்ரொஜெக்ஷனோட நீங்கள் இந்த டேபிள் காலண்டர் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த காலண்டர் பிஎஸ்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.